हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम्बर वीडियो सिक्स स्टैंडर्ड चैप्टर टू इंट्रोडक्शन टू अलजिब्रा चैप्टर एनला पाकपो फर्स्ट नम्बर पातरुम। ओके, इप्पो अलजीब्रा अप्पडिनाले स्टूडेंट्स वंदु रोम्ब भयपडकूडिय ओरु चैप्टरा इरुक्कुम एप्पयुमे। बट नींगा अप्पडिला कवलवे पड वेंडाम, इट विल बी वेरी वेरी सिंपल। ओके, ईसिया उंगलुक्कु पुरिंजिरुम पारुंग। फर्स्ट वंदु अलजीब्रा अप्पडिना एन्नदुना, मैथमेटिक्स पोरुत्त वरैक्कुम टू ब्रांचेस इरुक्कु, ओन्नु वंदु अरिथ्मेटिक, अनदर वन वंदु अलजीब्रा। अरिथ्मेटिक अप्पडिना एन्नदुना, अडिशन, सब्ट्रैक्शन, मल्टिप्लिकेशन, डिविशन, अदु पत्तिला नींगा पडिच्चिरुप्पींग इदु वरैक्कुम। ओके, फिफ्थ स्टैंडर्ड वरैक्कुम। इंद सिक्स्थ स्टैंडर्ड ला दान उंगलुक्कु अलजीब्रा वंदु न्यूवा वंदु इंट्रोड्यूस पण्रांग। इंद चैप्टर वंदु एल्ला स्टैंडर्डुक्कुमे वरुम, इनिमेल सिक्स्थ लिरुंदु एल्ला स्टैंडर्डुक्कुमे वरुम। ओके, वेरी वेरी सिंपला पोट्टुरलाम। ओके, अदावदु अनदर ब्रांच ऑफ मैथमेटिक्स अलजीब्रा। नम्बर न्यूवा ये पत्ती पढ़िक्का पोरोना, वेरिएबल अप्पडिंग पत्ती सेत्त पढ़िक्का पोरों, अव्वलोदा अंगे वेरी सिंपल। ओके, अरिथमेटिक ऑपरेशन्स पढ़िच्चींगलैया, अडिशन, सब्ट्रैक्शन, मल्टिप्लिकेशन, डिविशन, अदोड़ इंद वेरिएबल सेत्त पढ़िक्का पोरोदा एन्नदुना अलजीब्रा। ओके, वेरिएबल अप्पडिना एन्नदुना, वेरी सिंपल, इट इस इंग्लिश आलफबेट्स दांग। सो इंग्लिश आलफबेट्स ना निंगे एलकेजीलिये पढ़िच्चिरुप्पींगलिया, अदु दांग इंद वेरिएबल। ओके, अदावदु ए बी सी डी एक्सेट्रा अप टू जेड वरैक्कुम, अदावदु ओनली स्मॉल लेटर्स दां एडुक्कणुम। सो ओनली वंदु स्मॉल लेटर्स दां एडुक्कणुम। ओके, नाउ सो इप्पो वंदु इदा पत्ती नम्म सेर्त्तु पढ़िक्क पोरोम, वेरिएबल्स, नंबर्स अंड आल्सो वाट इस दैट ऑपरेशन्स, इदेल्लाम सेर्त्तु पढ़िक्किरदु दान वंदु अलजीब्रा। इंगे वंदु ना इंग्लिश आल्फबेट्स्क्कु पुदुसा नेम सोल्लिट्टेन, वेरिएबल। ऑलरेडी नींगा इंग्लिश आल्फबेट्स्लाम पढ़िच्चिरुप्पींग, अदोड पेर वंदु इप्पो वेरिएबल। ओके, नाउ इप्पो ना सोन्ना इल्लैया नंबर्स, नंबर्स अदावदु 1, 2, 3 एक्सेट्रा ஆர் 0 எனி நம்பர். ஓகே, தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இது இல்லை உங்களுக்கு இப்போ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட். ஓகே, நவ் இப்போ இந்த அல்ஜீப்ரா வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அது எதுக்காக இது படிக்கிறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள், நம்ம டெய்லி லைஃப் சுச்சுவேஷனே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்கன்னு வைங்க, பர்த்டே. ஓகே, நவ் இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது பர்த்டே பார்ட்டிக்கு வர ஒரு ஒரு பேருக்கும் வந்து நீங்கள் 2 சாக்லேட்ஸ் கொடுக்கறதா நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, 2 சாக்லேட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் 2 மெம்பர்ஸ் மட்டும் வந்தால் எவ்வளோ சாக்லேட்ஸ் யூஸ் ஆகும், 4 சாக்லேட்ஸ். கரெக்டாக, ஒரு மெம்பருக்கு 2 சாக்லேட், அனதர் மெம்பருக்கு 2 சாக்லேட், 4 சாக்லேட். 3 மெம்பர்ஸ் வந்தால் 6 சாக்லேட். நெக்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் வந்தால் 8 சாக்லேட்ஸ். 5 மெம்பர்ஸ் வந்தால் 10 சாக்லேட்ஸ். நவ் இப்போது உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மெம்பர்ஸ் வராங்கன்னு வைங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 அப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கால்குலேட் பண்ணுவீங்களா, ஒரு மெம்பருக்கு 2 சாக்லேட், 2 மெம்பருக்கு அகெயின் 2னா 2+2 4, அகெயின் 2னா 2+2+2, அப்படியே எவ்வளோ 1000 மெம்பர்ஸ்க்கும் ஆட் பண்ணிவிட்டு போக முடியாது. கரெக்டாக, இதை வந்து எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதுறதுனா இப்படி தான், அதாவது இது வந்து 2 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. கரெக்டாக, ஒரு மெம்பருக்கு நீங்கள் 2 சாக்லேட்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க, திஸ் வில் நாட் சேஞ்ச். கரெக்டாக, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு மெம்பருக்கு நீங்கள் 2 சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, நவ் அக்கார்டிங்லி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி வாங்கிப்பீங்க, ஏன்னா பர்த்டே பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியாது. கரெக்டாக, இவ்வளோ பேர் தான் வருவாங்க எக்ஸாக்ட்லின்னு தெரியாது, ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். கரெக்டாக, எல்லா திங்ஸுமே. நவ் இப்போது இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 அதாவது 2 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. கரெக்டாக, இந்த 2 வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போது இந்த 1000 வந்து 1000ஆக மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, 9ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், 100 மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கரெக்டாக, அதுதான் எப்படி எழுதுவோம்னா, 2 × any number. ஓகே, 2 × any number. கரெக்டாக, எனி நம்பரை எனது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம், ஒரு பேர், 2 பேர், 3 பேர், 4 பேர், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஓகே, இப்போது இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா எழுதுறதுக்கு, 2 × any number. அதை தான் ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்னா, 2 × இந்த எனி நம்பருக்கு பதிலாக இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது எனி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஏ. ஸோ 2 × A.
அதாவது இப்போ இந்த ஏ தான் என்னது வேரியபிள். ஓகே, ஏ தான் என்னது வேரியபிள். இப்போ சொல்லுங்கள், நான் சொன்னேன் இந்த டூ வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, இட் வில் நாட் சேஞ்ச். வாட் அபவுட் திஸ் ஏ? ஏ வந்து ஃபிக்ஸட் வேல்யூ தான் கொடுக்க முடியுமா? நோ, வேரியபிள் டஸ் நாட் ஹாவ் அ ஃபிக்ஸட் வேல்யூ. ஃபிக்ஸட் வேல்யூனா என்னது, ஒரே வேல்யூ வேரியபிளுக்கு கொடுக்க முடியாது. இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதாவது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் வேரியபிள், அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஸோ வேரியபிள் வில் சேஞ்ச் ஆல்வேஸ், இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சம் போட போட ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன்ஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன்ஸ். ஓகே, பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்மாலர் கிளாஸஸில். அதாவது இந்த டபுள்யூங்கிற பேட்டர்ன் யூஸ் பண்ணால் எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ 4 மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2W எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மேட்ச்ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 8+4, 12 மேட்ச்ஸ்டிக்ஸ், கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு, 4-4 ஆட் ஆகிட்டே போகுது, கரெக்டாக. அதாவது 4-4 மேட்ச்ஸ்டிக்ஸை ஆட் ஆகிட்டே போகுது. இப்போது நான் வந்து 1W, 2W, 3W, 4W மேக் பண்ண எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12+4 ஆட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 5, ஸோ அதோட 4 ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 4-4 ஆட் பண்ணிகிட்டே போவீங்க. இதுவே நான் வந்து டைரெக்ட் க்வெஸ்சன் கேட்குறேன், ஹவு மெனி மேட்ச்ஸ்டிக்ஸ் ஆர் ரெக்குயர்ட் டு மேக் 500 W? அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம, இத்தனை 4-4 இத்தனை 500 W, 499 பேட்டர்ன்ஸும் நம்மளால் வரைய முடியுமா? முடியாது. அதுக்கு தான் இது வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பேட்டர்ன்ஸ் இன் நம்பர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்பரையும் ஆப்ரேஷன்ஸையும் வேரியபிளையும் சேர்த்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்கள், அதாவது ஒரு மேட்ச்ஸ்டிக் ஃபார்ம் பண்ண 1W மேக் பண்ண 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, இதுவே நான் 500 W என்ன பண்ணுவேன், இன்ட்டு 500. 499 என்ன பண்ணுவேன், இன்ட்டு 499. திஸ் 4 வில் நாட் சேஞ்ச் பிகாஸ் திஸ் இஸ் 4 இஸ் ஃபிக்ஸ்ட் வேல்யூ. வாட் இஸ் திஸ் வேரியிங் நம்பர்ஸ், அதாவது மாறி மாறி வர நம்பர் என்னது, எஸ் என்னது, வேரியபிள். ஸோ வி கேன் டேக் எனி ஆல்ஃபபெட், ஸோ 4×n. ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன் ஃபார் திஸ், 4×n. ஓகே, இதுதான் பேட்டர்ன்ஸ் இன் நம்பர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் ஹோல் நம்பர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக. அதாவது என்ன படிச்சிங்க, a×1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏவே வரும் அப்படின்னு படிச்சிங்க, கரெக்டாக. இல்லைனா a+0 விச் இஸ் ஈக்குவல் டு ஏவே வரும், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டிலாம் படித்தோம் நம்ம. அதாவது 1 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் வரும், அதுதான் இதோட ரூல், கரெக்டாக. இப்போ வந்து இங்கே வந்து இந்த 1 அப்படிங்கிறது மாறாதது, கரெக்டாக. 1 எந்த நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் அல்ஜிப்ரா தான், கரெக்டாக, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, நவ் இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ எப்படின்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி வேரியபிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேமிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். வெரி சிம்பிள், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, இது கூட ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே பாருங்கள், 2×a, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதாவது காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், n+3 அப்படின்னு இருக்கும், அதாவது n+3 variables and constant connected with arithmetic operation, 4 arithmetic operation, addition, subtraction, multiplication and division. So this is called algebraic expression. Okay, for example, x plus 2
x into 2 இல்லனா x minus 2 இந்த மாதிரி இருக்கும் so these are called algebraic expression okay அதாவது variables and constant connected with arithmetic operations this is called algebraic expression இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்க புக்ல இல்ல இருந்தாலும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இந்த algebraic statementsலாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதை வச்சு நம்ம algebraic statement எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க For example, இப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்னதுன்னா வேர்ட்ஸில் எழுதுறது இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளே பாருங்கள் தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன்னா பேஸ்கெட் அதாவது ஒரு பேஸ்கெட்டில் வந்து என் ஆப்பிள் இருக்குது என் நம்பர் ஆஃப் ஆப்பிள்னா என்னது எவ்வளோன்னு தெரியாது ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது எவ்வளோ ஆப்பிள்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போது ஃபைவ் மோர் ஆப்பிள்ஸ் வேர் ஆடட் இப்போ இந்த இந்த பேஸ்கெட்டில் நான் ஃபைவ் ஆப்பிளை வந்து ஆட் பண்ணுறேன் ஃபைவ் மோர் ஆப்பிள்ஸ் ஆர் ஆடட் இதெல்லாம் தாங்க அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஓகே இந்த என் ஆப்பிள்ஸ் ஃபைவ் மோர் ஆப்பிள்ஸ் ஆர் ஆடட் இதெல்லாம் தான் ஸோ இப்போ நான் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் வில் பி தேர் இன் பேஸ்கெட்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் என் ப்ளஸ் ஃபைவ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் கரெக்டாக இப்போ என்னங்கிறது என்னன்னு தெரியாது என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம இதுதான் வேரியபிள் ஸோ திஸ் வில் வேரி ஆல்வேஸ் ஓகே Now, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வேர்பல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ சொன்னாலே காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே நவ் இப்போ வந்து இதை எப்படி வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது வேர்பல் ஸ்டேட்மெண்ட்னா என்னதுன்னா வேர்ட்ஸில் எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்ப்போம் வேர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுதாங்க ஓகே நான் இப்போ எப்படி இதை வேர்ட்ஸில் எழுதுறது அதாவது எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னா என்னதுன்னா எப்படி எழுதலாம் எக்ஸ்னா என்னது எனி நம்பர் ஓகே இல்லைனா எக்ஸ் அதாவது எக்ஸ் இஸ் ஆடட் டு டூ அப்படின்னு எழுதணும் எப்படி எழுதணும்னு பாருங்கள் எக்ஸ் இஸ் ஆடட் டு டூ இல்லைனா எப்படி எழுதணும்னா எனி நம்பர் இஸ் ஆடட் வித் டூ இப்படி எழுதுறது தான் வேர்பல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இல்லைனா எப்படி எழுதலாம் டூ மோர் தேன் எக்ஸ் இப்படி கூட எழுதலாம் ஓகே ஸோ இந்த இந்த ஒரு வேர்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆடட் அடிஷனுக்கு மோர் தென் எழுதலாம் இல்லை ஆடட்னு எழுதலாம் அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு எப்படி எழுதலாம் நம்ம ரெடியூஸ்டுன்னு எழுதலாம் அடிஷனுக்கு இன்னொரு வேர்டு என்ன எழுதலாம் இன்க்ரீஸ்டுன்னு எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டும் இருக்கலாம் டூ இன்ட்டு ஒய் அப்படின்னா என்னது ப்ராடக்ட் ஆஃப் டூ அண்ட் ஒய் இல்லைனா டூ டைம்ஸ் ஒய் அப்படி கூட எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் அந்த இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன மீனிங் எக்ஸாக்ட் மீனிங்கோ அதை கரெக்டாக கொடுக்கணும் தட்ஸ் ஆல் ஓகே அதுதான் வந்து கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வேர்பல் ஸ்டேட்மெண்ட் ஓகே நவ் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வெரி சிம்பிள் இதோட ஆப்போசிட் தான் அது கரெக்டாக அதாவது வேர்பல் ஸ்டேட்மெண்ட் வேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்றி எழுதணும் ஓகே எப்படி எழுதணும்னு பாருங்கள் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 21 அப்படின்னா என்னது இது வந்து வேர்பல் ஸ்டேட்மெண்ட் இது வந்து எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது வெரி சிம்பிள் எக்ஸ் வேரியபிள் இன்க்ரீஸ்டுனா என்னது அடிஷன் இந்த வேர்ட்ஸ்க்குள்ள மீனிங் தெரிஞ்சிருச்சுனாலே வெரி சிம்பிள் ஓகே இன்க்ரீஸ்டுனா அடிஷன் ப்ளஸ் 21 ஓகே அடிஷனை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் 21 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதினாலும் மீனிங் வந்து மாறாது இதுவே சப்ராக்ஷன்னா எக்ஸ் மைனஸ் 21 21 minus எக்ஸும் வந்து சேம் கிடையாது இப்படி எழுதக்கூடாது ஓகே உங்களுக்கே தெரியும் சப்ராக்ஷனில் வந்து மாற்றி மாற்றி சப்ராக்ட் பண்ணால் சேம் ஆன்சர் வராது ஓகே ஸோ நம்ம சம்ஸ் போடும் போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டோன்ட் வரி ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் சம்ஸ் போட போட இட் வில் பி வெரி சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சால்விங் அன்னோன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன் ஓகே எல்லா கிளாஸஸ்க்கும் இது வருங்க சால்விங் அன்னோன்ஸ் அன்னோன் அப்படின்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும் வேரியபிள் ஓகே வேரியபிள் தான் வந்து அன்னோன் அதுக்கு முன்னாடி நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்துருவோம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இது ரெண்டு தான் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா நான் என்னன்னு சொன்னேன் காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்
connected with arithmetic operation. Purida, combination of variable and constant connected with arithmetic operation plus na vandu inga idu pannirken. Idhuve equation appadina enaduna very simple. Ipo na inga equal to ndra oru sign vandirukke. Okay, na 5 nu podren. Okay, for example, so idhukku enna meaning? Combination of variables and constant connected with 4 arithmetic operation and also include with equal to sign. Okay, equal to sign and irukum adha vandu algebraic equation. Okay, ipo idha eppadi solve pannanum appdin padikiradhu da solving unknowns. Adhavad ennaduna inga x oda value enna varum appdin kekkranga. Indha mari equal to nu kuduttaanga nu veyingala x ku vandu ore or value da varum. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து x க்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஏனா equal to 5 அப்படினு கொடுத்துட்டாங்கனா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு நம்பர் கூட 3 ஆட் பண்ணா 5 வரணும். அதாவது ஒரு நம்பர் தான் அந்த சமயத்துல வரும். கரெக்ட்டா 3 ஓட ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணாதான் 5 வரும். வேற வேற நம்பர்ஸ் ஆட் பண்ணா 5 வராது. கரெக்ட்டா? So this is called solving unknowns. Okay, இது எப்படி solve பண்றது அப்படினா இப்போ just இது thinking தான். என்னன்னா 3 ஓட ஏதா ஆட் பண்ணா 5 வரும். Yes, 2. So what will be the value of x now? X is 2. So in the mother equation is solve pannamodu variable ku vandu fixed value or value da varum. Okay, otherwise variables are different. Okay, different, it will take different values. Okay, so in the video ungalku pidikum nenikiren. Pidichirundha like pannunga, share pannunga, edavadhu doubt na keela comment pannunga. फर्स्ट टाइम इन चैप्टर படிக்கிறதுனால கொஞ்சம் டிफिकल्टா தான் இருக்கும். பட் போக போக அல்ஜிப்ரா மாதிரி ஒரு ஈஸியான சாப்டரே இல்ல அப்படினு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பை ஸ்டூடண்ட்ஸ்.